வணக்கம். புலிகளின் விவாதம் வரை எனது பார்வையாளர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது. சாத்தியமா இவை என்ற தலைப்பின் கீழ் பல்வேறு தொழில் முனைவோர்கள், அரசியல் விமர்சகர்கள் மற்றும் பல தரப்பட்ட நபர்களை அழைத்து அவர்களோடு பல்வேறு விவாதங்களை நடத்தி சாத்தியமா என திட்டங்கள் அனைத்தும் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா என்பதை வாழ்த்துக் கொண்டிருக்கின்றோம். அது சமயம் இன்று நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அரசியல் விமர்சகர் ஐயா சிலம்பசன் அவர்களை நமது வலையொலியானது அன்போடு வரவேற்கிறது. வணக்கம் ஐயா, உங்களை அன்போடு வரவேற்பது மற்றற்ற மகிழ்ச்சி அறிகின்றேன். இன்றைய விவாதத்துக்கு முன் ஒரு விடயம், இன்று நடந்த ஒரு விடயம், ஸ்டெர்லைட் விவகாரத்தில் ஒரு நல்ல ஒரு தீர்ப்பினை வழங்கியுள்ளது. அதை பற்றி உங்களது கருத்தினை தெரிவித்து விட்டு நீங்கள் நேரடியாக நமது தலைப்பின் விவாதிக்கலாம். இது வரவேற்க கூடியது, அந்த மக்களுக்கு கிடைத்த ஒரு நியாயம் தான், அது ஒரு சரியான தீர்ப்புன்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து இந்த ஆட்சியாளர்கள் சொல்றது என்னன்னா, இது தொழில் வளங்கள் நிறைய கிடைக்குது, அந்த ஸ்டெர்லைட்னால அந்த பகுதியில் வாழக்கூடியவர்களுக்கு வேலைவாய்ப்பு அதிகம் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. இப்ப அந்த ஆலை மூடுறதுனால கிட்டத்தட்ட ஒரு 3000 குடும்பங்கள் வச்சுக்கிருவோமே, ஒரு 3000 பேருக்கு வேலை கொடுத்துருவாங்க அந்த கம்பெனில. அப்ப அங்க அந்த பகுதியில வாழக்கூடிய பலாயிரக்கணக்கான மக்களுடைய உயிர் பிரச்சனை. ஏன்னா அங்க அந்த ஆலையிலிருந்து வெளியில் வரக்கூடிய அந்த நச்சு புகையினால கேன்சர் உள்ளிட்ட நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும், அது மட்டும் இல்லாம ஏற்கனவே இருப்பதாகவும் கூட சொல்றாங்க. அதனால அந்த மக்கள் வந்து போராடி நம்ம அந்த ஸ்டெர்லைட் ஆலையை மூடணும் அப்படின்னு சொல்லி போராடி நல்ல முறையில போராடிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆளுங்கட்சியினுடைய வேலைகளை நம்ம பார்த்தோம், அதை நம்ம அதுக்கப்புறம் அதுக்குள்ள போக தேவையில்லை. இப்ப என்ன ஒரு பிரச்சனைனா, ஸ்டெர்லைட்டை எதிர்த்து குரல் கொடுத்தவங்க அதை திறக்கணும்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு மனு கொடுத்தது யாரும் தெரியுமில்ல, நம்ம திமுக ஆட்சியாளர்கள். ஏன்னு கேட்டா அந்த நிறுவனத்துடைய ஓனர் வந்து, அதாவது தனிப்பெரும் முதலாளியானவர் வந்து கலாநிதி மாறன் அவர்களுக்கு நெருக்கமானவர்னு சொல்றாங்க. அது எந்த அளவுல உண்மை அப்படின்றது நான் அதுக்குள்ள போக விரும்பல. அதாவது கொண்டு வர்றது இவங்க தான், அதை எடுத்து போறது இவங்க தான், இதுல ஏமாத்தப்படுறது மக்கள் தான். ஆனா சென்னை நீதிமன்றம் இன்னைக்கு அந்த தீர்ப்பு கொடுத்துருக்குது, இப்ப திறக்கிறதுக்கு அனுமதி இல்லைன்ற மாதிரி. உண்மையிலே அது வரவேற்கக்கூடியதுதான். ஓகேண்ணா, இப்போ நீங்கள் இடையில திராவிட கட்சிகள் இருப்பதுனால நான் நேரடியாக நான் பாயிண்டிக்கு வந்துடுறேன். அரை நூற்றாண்டுக்கு மேலே இங்கே திராவிட கட்சிகள் ஆண்டிருச்சு. அதாவது சுதந்திரம் பெற்று 74 சம்திங்கில் நம்ம சுதந்திரமே கொண்டாடிட்டோம், சுதந்திர தினோட கொண்டாடிட்டோம். அதில் அரை நூற்றாண்டுக்கு மேலே திராவிட கட்சிகள் ஆண்டிருக்காங்க. இதில் இயற்கை வளங்கள்லாம் பேணி பாதுகாக்கப்பட்டிருக்காண்ணா? திராவிட திருவாளருடைய ஆட்சி காலத்துல நீங்க கேக்குறீங்க, என்னை பொறுத்த முடியல அப்படி சொல்ல முடியாது இல்லையா. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய தனிப்பெரும் முதலாளிகளுக்கான நிறுவனங்களை பூரா இந்த திராவிட ஆட்சியாளர்கள் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஓலா கம்பெனில இருந்து ஸ்டெர்லைட்ல இருந்து எல்லாமே இவர்களுக்கு தெரியாமலாம் ஒண்ணும் வரல. குடும்ப அனுமதியா இருக்கட்டும், இல்ல மீட்டேன் ஈட்டேன் இருக்கிற அந்த திட்டமாக இருக்கட்டும், எல்லாமே என் மண் வளத்தையும் காற்றையும் மாசுபடுத்துற மாதிரியான திட்டங்கள் தானே. அப்புறம் இவங்க எப்படி நம்ம இயற்கையை பாதுகாக்கிறதுக்கான ஆட்சியாளர் நம்ம எப்படி சொல்ல முடியும்? அது மட்டும் இல்லாது அந்த ஸ்டெர்லைட் ஆலை வந்து அம்மையார் ஆட்சி காலத்துல கொண்டு வரப்பட்டதான், ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்துல 94 கொண்டு வரப்பட்டதுன்னு நினைக்கிறேன். அப்ப அங்க வந்து அந்த ஆலை திறக்க போகும்போது ஏகப்பட்ட இடத்துல எல்லாம் அனுமதி வாங்கணும், அதாவது இப்போ காற்று மாசுபாடு கட்டுப்பாடு வாரியம் இந்த மாதிரியான சில விஷயங்களை, அப்புறம் பசுமை ஆய்வு வாங்க அந்த விலையும் வாங்கி அப்புறம் சில இதுகளுக்கு அப்புறம் மூடினாங்க, அப்புறம் திருப்பி திறந்தாங்க. இப்ப அந்த அம்மையார் மறைவுக்கு பிறகு மக்கள் போராடிக்கிட்டு இருந்த மக்களை, தன் நாட்டின் குடிகளை, தனக்கு வாக்களித்த மக்களை சுடக்கூட அதிகாரம் எங்க இருக்கு அப்படின்னா, நம்ம தமிழகத்துல மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு கொடூரமா நடக்கும். ஒரு தனிப்பெரும் முதலாளிக்காக அவர் தன் நாட்டு மக்களை சுட்டுக் கொள்ளக்கூடிய அதிகாரம் யார் கொடுத்தது அப்படின்னு கேட்டா, நம்ம மாநிலத்துடைய முதல்வர் மேன்மை கைய எடப்பாடியார் அவர் சொல்றாரு, நான் அடுத்த நாள் டிவியை பார்த்தேன் தெரிஞ்சுக்கிட்டேன். இதை விட ஒரு அசிங்கியதற்கா, ஒரு ஒரு மக்களை சராசரி மக்களை சுட்டி நடந்த மாதிரியான ஒரு கொடுக்கறது அப்படின்னா அவர் முதலமைச்சர் தெரியாமல் நடக்காது.
அப்ப அது கூட தெரியாம இருக்கீங்கன்னா அப்ப நீங்க எதுக்கு அந்த அதிகாரத்துல இருக்கீங்க? அப்ப இது சுதந்திர இந்தியாவா நீங்க பாக்குறீங்களா? இது சுதந்திரமாக கொண்டாடி இத்தனை கொண்டாடுறது வந்து கார்ப்பரேட் முதலாளிகளுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் நல்லா சுதந்திரமா கொள்ளையடிப்பதற்கான வேட்டைக்கடா இருக்குது. சுதந்திரம் வந்து யார்ட்டாச்சும் சொல்லுங்க, தமிழக மக்கள் நாங்க சுதந்திரமா இருக்கோம் சொல்லுவாங்க. அதாவது இந்த ஆட்சியாளர்களுடைய இருக்கிறவங்க வந்து சொல்லுவாங்க, நான் என்ன சந்தோஷமா தானே இருக்கேன், பக்கத்துல போறேன், சினிமா தியேட்டர் இருக்கு, இங்கிட்டு போறேன், லீவ்ல எனக்கு டாஸ்மாக இருக்குது, என்ன நல்லா பேசுறேன், நல்லா போறேன், வர்றேன், வண்டி இருக்கு, எல்லாம் இருக்குது, சுதந்திரம். இதுக்கு பேர் சுதந்திரம் இல்ல. ஒரு நாட்டுல கருத்து சுதந்திரம் இல்லாத ஒரு நாடு எப்படி சுதந்திரம் நாடா கருத முடியும் சொல்லுங்க? வேற ஒரு கருத்தை நான் தெளிவா பேச முடியுமா? ஒண்ணும் இல்ல. தமிழிசை சவுந்தரராஜன் வந்து விமான நிலையத்துல வரும்போது ஒரு இளம் பெண் வந்து பாரதிய ஜனதா ஊழியன்னு முடக்க மாட்டான். உடனடியா அந்த பொண்ணை கைது பண்ணி காவல்துறை ஸ்டேஷன் வரைக்கும் காவல் நிலையம் வரைக்கும் அழைத்துட்டு போனது யாரு? இது ஒரு கட்சியை ஒழுங்குன்னு சொல்லி கோஷம் போடுறதுக்கு அதிகாரம் இல்ல. பேச்சு உரிமை இல்லாத நாட எப்படி நம்ம சுந்தர நாட நம்ம எடுத்துக்கிறது எனக்கு புரியல. சரிண்ணா, இப்போ நம்ம எங்கயோ இப்போ எங்கேயோ எடுத்து போய் இங்க வந்து நிப்பாட்டி இருக்கோம். நம்ம மெயினான இது என்னன்னா, இப்போ பல கனிம வளங்கள் அழிக்கப்படுது, பல மலைகளே காலி கொள்ளையடிக்கதா கேள்விப்பட்டிருக்கேன். இதுக்கெல்லாம் என்னென்ன ஒரு தீர்வா நீங்க பாக்குறீங்க? இதெல்லாம் ஏன் நடக்குது, என்ன காரணம் இதுக்கு? தனியார் மயமாக்கல் மட்டும் நம்ம காரணமா சொல்ல முடியாது, இங்க இருக்க ஆட்சியாளர்களையும் நம்ம காரணமா சொல்லி ஆகணும். இதெல்லாம் மாறுறதுக்கு வாலி வழியே இல்லையா? என்னதான் நடக்குது இங்க? அதாவது கிட்டத்தட்ட தமிழகத்துல உள்ள முக்கிய ஆறு 32 ஆறுகள்லயுமே மன வலி வித்துருக்காங்க. அதுல திராவிட திருவாளருடைய ஆட்சி காலத்துல நடந்தது. இவங்க இவங்களை கேட்டா அவங்க சொல்லுவாங்க, அவங்க இவங்களை கேட்டா அவங்க சொல்லுவாங்க. இப்ப ஆத்து ஆத்துல மணல் இல்ல, அப்ப என்ன பண்றான் அப்படின்னா மலையை நொறுக்கிறான். மலையை நொறுக்கி அதுக்கு இங்கிலீஷ்ல பேர் வச்சுட்டான், எம்ஸ்டாண்ட் பேர் வச்சுட்டான், எம்ஸ்டாண்டா மலையை நொறுக்கி. அதாவது நம்மளால உருவாக்க முடியாத ஒண்ணு அழிக்கிறதுக்கு அதிகாரம் இல்ல அப்படின்றாங்க. மலையை நம்ம உருவாக்க முடியுமா? மரத்தை வச்சு உருவாக்கிடுறா, சரி, மலர் உருவாக்க முடியுமா? நம்மளால நம்மளால உருவாக்க முடியாத எதையுமே அழிக்க கூடாது. இந்த பூமி வந்து என்னமோ இந்த இருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர் கூட இதோட பூமி அழிஞ்சிட போதா? இல்ல, அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன விட்டு போறோம்? ஒண்ணும் இல்ல. மலையில பூரா நொறுக்கிட்டீங்க அப்படின்னா பூரா பாலைவனம் ஆயிடும். ஏன்னா மலை தரக்கூடிய முக்கிய கருவியாக இருக்கக்கூடியது, முக்கிய ஆயுதங்களாக இருக்கக்கூடியது மரங்களும் மலைகளும் தான். நீங்க அதையெல்லாம் அழிச்சுட்டு மழை வரலன்னு சொல்லி வர்ண பகவானுக்கு யாகம் நடக்குற அப்படின்னா எடப்பாடியார் தான் சொல்றாரு. அது அவரை சொல்லி ஒண்ணும் தப்பு இல்லை, ஏன்னா அவர் கூட்டணி வச்சிருக்கக்கூடிய இடம் அந்த மாதிரி. ஏன்னா நான் ஒரு இது காணொலியை பார்த்தேன், ஐயா மேன்பீமுக்கு காரக்குடியை சேர்ந்த ஐயா எச் ராஜா அவர்களும் அவருடைய கட்சிக்காரர்களும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த அரசு அலுவலகங்கள்லாம் வச்சிருப்பாங்கல்ல, பள்ளிக்கூடங்கள் எல்லாம் வச்சிருப்பாங்க, இந்த உலக உருண்டை, அதை ஒரு பித்தளை செம்பை வச்சு தண்ணி ஊத்துறாங்க. என்னன்னு கேட்டா அது அந்த உலக உருண்டை மேல தண்ணி ஊத்துறாங்க. என்னன்னு கேட்டா லோக மாதா வந்து ரொம்ப சூடாயிட்டா, அதான் குளிர் வைக்கிறோம் அப்படின்னு. இப்படியாப்பட்ட மேன்மை மிக்க அறிவு உள்ளவர்களோட கூட்டணி வச்சிருக்கவர்கள் அப்புறம் யாக வளர்த்துதான் மழை வர வைக்கணும்னு சொல்லி பேசுவாங்க. அதனால மழை எதனால வருது, மழை ஏன் வர மாட்டேங்குது, இல்ல வர்ற மழை நீரை எப்படி தேக்கி வைக்கணும் அப்படின்றது இந்த 50 ஆண்டு கால இந்த திராவிட ஆட்சியாளர்கள் ஒருவர் கூட சிந்திக்காத ரொம்ப மன வருத்தத்துக்குரியதா இருக்கு. தடைக்கு மன்னிக்கும் நானும். இப்போ நம்ம நேரைய பாயிண்ட்டுக்கு வருவோம். இதுக்கெல்லாம் தீர்வு என்ன? இப்போ பாரி வாழ்ந்த அந்த மலையுமே இப்போ இது பண்ண போறாங்க அப்படிங்கறத கேள்விப்பட்டப்போ மக்கள் எல்லாம் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சாங்க. இதுக்கெல்லாம் தீர்வே கிடையாதா? எட்டு வழி சாலைங்கிற பேர்ல இந்த கொரோனா காலத்துல மக்களோட வாழ்வாதாரத்தை இது நினைக்காம, மக்களோட வாழ்வாதாரம் என்ன ஆகும்னு நினைக்காம எட்டு வழி சாலை போட்டு தான் தீர்வுங்கிற ஒரு முடிவுல மத்திய அரசும் மாநில அரசும் இருக்காங்க. இதுக்கெல்லாம் தீர்வு என்னதான் இருக்கு? அதுக்கு ஏதாச்சும் இப்போ நாந்தம கட்சி சார்பா வழக்கறிஞர்கள் கோர்ட்டுக்கு போனாங்க, தீர்ப்பு வழங்கினாங்க, நல்லதா நடந்தது. ஆனா இப்ப அதே தான் போட்டுதான் தீர்வு சொல்லி சொல்றாங்க, அதுக்கெல்லாம் தீர்வே கிடையாதா? தீர்வுன்றது மக்களுடைய ஒற்றை விரல தான் இருக்கு, அவர்கள் தான் தீர்மானிக்கணும். ஏன்னா கேவலம் ஏன்னா இன்றைய காலங்கள்ல பன்னி கழுதை எல்லாம் கூட அதிக விலைக்கு போயிட்டு இருக்கு, 10,000-15,000. ஆனா ஆறு அறிவுப்படுத்த ஒரு ஜீவனை ஆட்டு மந்தைகள் மாதிரி காசு கொடுத்து ஏத்திட்டு போறாங்க. இவர்களும் ஒரு தன்மான இலக்காக இதை கருதாம அவர்கள் ஆட்டு மந்தை மாதிரி அதுல ஏறி போறாங்க, வளைவு போறாங்க. அதுதான் இங்க பிரச்சனை. வாக்கு செலுத்துவது நம்மளுடைய உரிமை. தன் தலைவனை சரியான தலைவனை தேர்ந்தெடுக்க கூட உங்களுக்கு தகுதி இல்லை, காசுக்கு விலை போறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான வாழ்க்கை முறையத்தான் இந்த ஆட்சியாளர்கள் தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க. ஏன்னா நீங்க இப்ப
பாரியாண்ட பரம்பமலை சொன்னீங்க, எங்க ஊர் பக்கத்துலதான் அது, எங்க பிரான்மலைன்னு சொல்லுவாங்க, அதாவது முல்லைக்கு தேர் கொடுத்தான் அன்றைய காலத்துல ஒரு கொடிக்கு. அப்ப எந்த அளவுக்கு என் மன்னன்கள்லாம் அந்த இயற்கையை நேசிச்சிருக்காங்க அப்படிங்கறத நீங்க பாக்கணும். இன்னைக்கு அந்த பகுதியில சுத்து வட்டாரத்துல இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் போராடுறாங்க, அந்த கல்பாரிய நீங்க எடுக்க கூடாது, மலை நொறுக்க கூடாது அப்படின்னு சொல்லி அனைத்து பகுதி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கங்காக்கோட்டை அணக்கரப்பட்டி பக்க பிரான்மலை உள்ள இருக்கவங்க மதவுப்பட்டி அப்புறம் ஒடுவன்பட்டி மேலப்பட்டி போன்ற அந்த அந்த சுத்து வட்டாரத்துல மலைக்கு அங்கிட்டு இருக்கிறவங்க அனைவருமே போராடுறாங்க இன்னைக்கு. ஆனா இதுக்கு நாம் தமிழர் கட்சி சார்பாக கூட இன்னைக்கு போராட்டங்கள் முன்னெடுத்தாங்க, கைது நடவடிக்கை எல்லாம் கூட எடுத்தாங்க. தமிழ் தேசிய சார்பாக ஐயா மணியரசனுடைய அமைப்பை சேர்ந்த அந்த ஏரியாவில மாமா கர்ணன் அவர்கள் எங்க கிராமத்தை சார்ந்தவர் அந்த இயக்கத்துல இருக்காரு, அவரையும் அவரு இன்னும் உள்ளிட்ட சில இளைஞர்களை கைது பண்ணியிருக்கிறாங்க. அப்போ எங்க உரிமையை நாங்க எங்களோட மலையை நொறுக்காதீங்கன்னு சொல்லி நாங்க போராடுறது, இவர்கள் ஆட்சியாளர்கள் வச்சு அடக்குமுறையை கையாள்வது எந்த மாதிரியான அணுகுமுறை? மலையை நம்ம உருவாக்க முடியுமா? உருவாக்க முடியாது, அழிக்காத நாங்க போராடுறோம், நீங்க ஏன் அதை கைது நடவடிக்கை எடுத்து எங்களை அடக்குமுறையை கையாளுறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மலை இல்லாது எப்படி மலை வரும்? இதை யாரு போய் இந்த ஆட்சியாளர்கிட்ட சொல்றது? நீங்க நல்லா பாருங்க, இந்த 50 ஆண்டுகால திராவிட அரசியல்ல யாராச்சும் ஒரு தலைவர்கள் இயற்கை வேளாண்மை குறித்தோ இயற்கை எப்படி பாதுகாக்கணும் குறித்தோ இல்ல ஆறுகளை எப்படி பராமரிக்கணும் இந்த மாதிரி என்ன ஒரு வாட்சு பேசியிருக்காங்களா? இல்ல, ஏன்னா ஆண்டவெல்லாம் என் ஆள் இல்லை. ஏன்னா அவன் சொந்த நிலத்துல அவனோட மொழியும் அவனோட இயற்கை வளங்களும் கனிம வளங்களும் எல்லாம் பாதுகாக்கப்படுது. ஏன் நாட்டுல இருந்து கலை ஏன் மாநிலத்துல இருந்து எல்லாம் கலவு போகுது? கர்நாடகாவில் முல்லை பெரியாறு அது மன்னிக்கணும், கர்நாடகாவில அணை கட்டுறதுக்கு நம்மளுக்கு எதிராக கட்டுறான் அணை, ஆனா மண் எங்கிருந்து போகுது? நம்ம மாநிலத்துல இருந்து போகுது. இதை விட ஒரு கேவலம் எங்கேயாவது இருக்கா? அணகட்டாம தடுத்து நிறுத்தின வீரப்பட தீவிரவாதி அப்புறம் என்னென்னமோ சொன்னாங்க. அதாவது அவரு வீரப்பன்ற ஒரு மனுஷன் இருக்கும்போது ஒகேனக்கல்ல எவனும் குளிக்க கூட வரல, ஆனா இன்னைக்கு அந்த ஆள் இல்லைன்னு அணகட்டுற அளவுக்கு வந்துட்டான் கர்நாடகான. இதுல இதோட மத்திய அரசுடைய நிலைப்பாடு என்ன? ஏன்னா மத்திய தேசிய கட்சிகள் என்று சொல்லக்கூடிய பாரதிய ஜனதாவா இருக்கட்டும் இல்ல காங்கிரஸா இருக்கட்டும், இங்க தமிழகத்துக்கு வரும்போது தேசிய கட்சியா இருக்குது, கர்நாடகத்துக்கு போகும்போது மட்டும் மாநில கட்சியா மாறிக்குது. ஏன்னா அங்க வந்து காங்கிரஸும் பிஜேபி தான், மாநில கட்சிகளுக்கு முன்னுரிமை கிடையாது. இங்க நம்ம மாநில கட்சிகளுக்கு முன்னுரிமை கொடுக்குறோம், அவர்களும் தண்ணியை பெற்றுக் கொடுக்க மாட்டாங்க. ஆனா நம்ம 900 மில்லிமீட்டர் தண்ணி மழை பொழியக்கூடிய நம்ம மாநிலத்துல தண்ணியை சேமிச்சு வைக்காது, வெறும் 700 மில்லிமீட்டர் மழை பொழியக்கூடிய கர்நாடகத்துலேருந்து நம்ம கையேந்துறதோட பெரிய தன்மான இலக்கு வேற எதுவுமே கிடையாது. போன 2015-16 ஆம் ஆண்டு அந்த அந்த சென்னை வெள்ளத்துல பாத்தீங்கன்னா 300 டிஎம்சி வேஸ்டா கலர்ல கலந்துச்சு. அந்த சென்னையில இருக்க 4 ஏரியை தூர்வாரி வைக்கிறதுக்கு மொத்தமே 50 கோடிக்குள்ளதான் செலவுங்கிறாங்க. ஆனா இங்க நான் ஜெயலலிதா அம்மையாருடைய சம்மாதிக்கு 43 கோடி இந்த அதிமுக அரசு செலவழிக்குது. இது யாரும் அந்த அம்மையார் சம்பாதிச்சு வச்சுட்டு போனதா, இல்ல அதிமுக கட்சி பணமா, இல்ல மக்களுடைய பணமா, யார் இடத்துல பதுகிட்டு இருக்கு? நீங்க அது அந்த 43 கோடி சமாதி கட்டுறதுக்கு நினைவிடம் கட்டுறதுக்கு அந்த 4 ஏரியை தூர்வாரி உங்க அம்மாவோட பேரை வைங்க. இதனால தூர்வாரப்பட்டிருக்கு அப்படின்னா மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஏதாச்சும் பண்ணுங்க. அதை விட்டு சும்மா ஒரு என்ன மாதிரியான இதுன்னு எனக்கு புரியல. அது வந்து இந்த திராவிட திருவாளருடைய ஆட்சி காலத்துல இந்த இயற்கையை பாதுகாப்பது என்பதெல்லாம், ஏன்னா இங்க இந்த மண்ணின் மக்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர் நான் வராத வரைக்கும் இந்த இயற்கையை பாதுகாக்க முடியாது. இயற்கையை பத்தி வேளாண்மை குறித்து அதிகமா நம்மளுடைய இதை பேசுறானோ அவனுக்கான ஆளை நம்ம தேர்ந்தெடுக்காத வரைக்கும், நீங்க இன்னைக்கு ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டு வாக்கு செலுத்தும் வரைக்கும் உங்களுக்கான நீதி ஒருபோதும் கிடைக்காது. இன்னைக்கு தமிழர்களுக்கு தமிழ் மண்ணத்துல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு மறுக்கப்படுது, எல்லா இடத்துலயும் நிராகரிக்கப்படுறாங்க. ஆனா நாங்க இங்க வந்துகிட்டு நாங்க தமிழ் சொல்லி பேசிட்டா எங்களை எல்லாம் பார்த்தா பாசிஸ்டா தெரியுது, தீவிரவாதிகளா தெரியுது. இங்க இருந்து ஒருத்த உத்தரப்பிரதேசத்துக்கு இது ராஜஸ்தானுக்கு பரிசீலித்த போன தமிழ்னா இளைஞர அடிச்சு வரட்டி விட்டுருக்கானு ஒருத்தன். ஆனா இந்த கொரோனா டைம்ல 493 பேர் வந்து இங்க பரிசு எழுதியிருக்கான், தேர்வாயிருக்கான். இது எப்படி இந்த கொரோனா டைம்ல எப்படி வந்தீங்க? இ பாஸ் இல்லாம எப்படி வந்தானுங்க? அது கேட்டா தமிழக அரசு அதுக்கு பதில் கொடுக்குமா? கூடாது. இந்த மாதிரியான இந்த இயற்கை வளங்களை, ஏன்னா எல்லா நாடுகளுமே இன்னைக்கு வந்து தன்னுடைய இயற்கை வளங்களை, கனிம வளங்களை, தண்ணீர் வளங்களை பாதுகாக்க துவங்கிருச்சு. நீங்க பாருங்க, இன்னமே வந்து 3வது உலகப்போர் ஒன்று வந்தா ஐயா வைரமுத்து அவருடைய எழுதிய புக்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அவர் வந்து நீ 3வது உலகப்போர் வந்தா நீருக்கும் சோருக்கும் தான் வரும் அப்படின்னு இப்போ ரொம்ப இதுவா கொடுத்துருக்காரு. அதான் உண்மை. ஏன்னா நம்ம ஆதிகாலத்துல வந்து மனிதர்கள் வந்து வேட்டையாடி சாப்பிட்டாங்க. அப்ப என்ன பண்ணா, அப்ப ஏன்னா இந்த வேளாண்மை என்பதே இந்த நம்ம வந்து பயிர் பண்ணி வேட்டையாடி சாப்பிட்டத வளர்த்து அடிச்சு சாப்பிடலாம், அதுக்கப்புறம் நீரை பார்த்தோன்னா நாகரிகம் அடைஞ்சிடும்.
ஆத்துக்கு பக்கத்துல குடியேறினாங்க. குடிச்சா அதுக்கப்புறம் தான் அதுல வந்து அதை தண்ணி எடுத்து வேளாண்மை பண்ண ஆரம்பிச்சான். வேளாண்மை பண்ணிதான் அந்த நாகரிகம் வந்துச்சு. இப்ப நீங்க அதையெல்லாம் அழிக்கிறீங்க பாத்தீங்க, மலைகள் அழிக்கிறீங்க, காடுகள் அழிக்கிறீங்க, அழிச்சுட்டு திரும்பி அந்த பழைய நிலைக்கு மக்களை கொண்டு போறீங்க. அதான் நடந்துட்டு இருக்குது. அது வந்து இப்ப எட்டு வழிச்சாலைன்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த மத்திய அரசுனால. மத்திய அரசின் திட்டம் 10,000 கோடி செலவாக நம்ம சொல்லியிருக்கிறாங்க. என்ன அது திட்டத்தினால என்ன அது பலன்னு கேட்டீங்கன்னா, 6 மணி நேரம் ஆகுதாமா சென்னை டு சேலம் வரதுக்கு 6 மணி நேரம் ஆகுது. இப்ப 4 மணி நேரத்துல நாங்க பேர்லாம் வேற ஒரு இலக்கு வச்சிருக்காங்க. டைம் சேவிங் தானே. இப்போ பல நிறுவனங்களோட பொருட்களை அங்க இருந்து இங்க கொண்டு வரதுக்கு 6 மணி நேரம் ஆகுது, வேற 4 மணி நேரத்துல கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி முன்னிறுத்துறாங்க. நேர விரயம் குறையும் வேற சொல்றாங்க. அப்ப நீங்க சொல்லுங்க, தனிப்பெரும் முதலாளிக்காக இந்த ரோட நாங்க போறோம் சொல்லுங்க. அப்புறம் ஏன் போய் சொல்றீங்க பாமர மக்களுக்காக போறோம்னு? ஏன் சொல்றீங்க ஐயா? எடப்பாடி அவர்கள் பாமர மக்கள் தானே பயன்படுறாங்க. பாமர மக்கள் எப்படிப்பா பயன்படுறாங்க? நீங்க உங்களுக்கு நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க போற ஒரு இந்த ரோடு வந்து தனியார் முதலாளிக்கு டெண்டர் கொடுப்பீங்க. தனியார் முதலாளி ரோடு போனா அதை பராமரிப்பான். அப்ப 100 கிலோமீட்டருக்கு ஒரு வர கப்பம் கட்டணும். இப்ப இந்த ரோடு வந்து அதிவேக ரோடு அப்படின்னா 100 கிலோமீட்டர்ல போகணும் அப்படின்னா, அப்ப அது வந்து ஒரு டோல் கிட்ட 1 கிலோமீட்டருக்கு 5 ரூபா வசூலிப்பாங்க. அப்ப நான் ஒரு சின்ன கார் வச்சிருக்கேன் அப்படின்னா, இப்ப இங்க இருந்து சென்னை போறதுக்கு நான் எவ்வளவு கட்டணும், எத்தனை டோல்கேட் வரும், எவ்வளவு கட்டணும், நானு எப்படி பணம் அடைவாங்க? நீங்க அவர்களுடைய நிலத்தை அழிச்சுட்டு அவர்கள் அவர்கள் நிலத்து மேலேயே ரோட்டை போட்டுட்டு அந்த ரோட்ல போறதுக்கு அவர்கள்ட்ட பணம் வசூலிக்கிறது. நாங்க அடிமை இந்தியாவில கூட நான் இந்த மாதிரி கப்பம் கொட்டி நாங்க யாரும் போகல. இதை விட ஒரு கேவலம் எங்கேயாவது இருக்குதா? அப்புறம் நாங்க உங்களுக்கு வாக்கையும் செலுத்திட்டு தனிப்புறமொழிக்கு காசையும் கொடுத்துட்டு அது பார்த்தாதுக்கு ரோட் டாக்ஸ், நான் கார் வாங்கும் போது ஒரு ரோடு டோல் டாக்ஸ் கட்டுறேன், அது எதுக்கு வாங்குறான்னு தெரியல. இப்போ நான் புதுசா ஒரு கார் வாங்குறேன் அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு டாக்ஸ், ஒரு காரோட லெவலுக்கு ஏத்த மாதிரி டாக்ஸ் போடுறான். இப்ப அவன்கிட்ட நான் டாக்ஸ் கட்டுறேன், அவனுக்கு ரோட் டாக்ஸ் கட்டிட்டு நான் ரோட்ல வரும்போது இங்க ஒருத்தர் மறுச்சு என்கிட்ட கேக்குறான். இப்ப நான் அங்க கார் வாங்கும் போது கட்டின ரோட் டாக்ஸ் எந்த ரோட்ல ஓட்டுறதுக்கு, அது யாரு பதில் சொல்லுவா? சொல்லுங்க, நான் அதுல ஓட்டிக்கிறேன். அரசு செய்ய வேண்டியதற்கு காரணமே அரசு ஒரு தரமான சாலை கொடுக்க வேண்டியது அரசோட வேலை தான். தரமான கல்வி, மருத்துவம் இதெல்லாம் வந்து கொடுக்கறது எல்லாமே இன்னைக்கு வந்து இந்த திராவிட திருவாளுடைய ஆட்சியில எல்லாமே தனியார் மயமாகிட்டு இருக்கு. இப்போ நீங்க இந்த தூய குடிநீர் சொல்லும் போது தான் எனக்கு ஒண்ணு நான் சொல்றது, தூய காற்றுக்கு எங்களது அதாவது நம்ம மத்திய அரசாங்கம் வந்து தூய காற்றுக்கே என்ன நிதி ஒதுக்கி இருக்காங்கிறப்ப தூய நீர் கிடைக்காதா? தூய காற்றுக்கு நிர்மலா சீதாராமன் பொருளாதார வல்லுநர் அவங்க, ஏன்னா அப்படிதான் நிதி போன ஆண்டுகளையும் நினைக்கிறேன், 4,150 கோடி தூய காற்றுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. ஆனா இது எந்த நாட்டில இருந்து இறக்குமதி பண்ண போறாங்க அப்படிங்கறது தெரியல. அதுதான் எனக்கு பெரிய ஒரு சந்தேகமா இருக்கு. ஏன்னா ஒரு தூய காற்ற உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு மரங்கள் நடணும், ஏன்னா அந்த வாகன பெருக்குகளை வந்து குறைக்கணும். அதுக்கு இப்ப நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, இப்ப ஆந்திர முதலாட்சியில அண்ணன் அவர்கள் குறிப்பிட்டது கூட வந்து பாத்தீங்கன்னா, ஆட்சி வந்ததுன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலதான் அந்த இருசக்கர வாகனங்களை பயன்படுத்தணும், அது வரைக்கும் இந்த சைக்கிள் தான் பயன்படுத்தணும். காற்று மாசு அடையாம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு சொல்யூஷன் வந்து சைக்கிள் தான், சரிங்களா? சைக்கிளா முந்தைய காலங்கள்ல காசு காற்று மாசு அடையாம தானே இருந்தது. அப்பெல்லாம் இந்த அளவுக்கு வாகனங்கள் இல்ல. இன்னைக்கு வாகனங்கள் பெருகி போச்சு. பெட்ரோல் டீசல் விலை எவ்வளவு ஏறினாலும் பரவாயில்ல, வாகனங்கள் பெருகிக்கிட்டா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு மக்களுடைய வாழ்க்கையில வந்து உடல் ரீதியாகவும் சரி வாழ்க்கை ரீதியாகவும் சரி ரொம்ப ஒரு சோம்பேறித்தனத்துக்கு உட்பட்டுட்டாங்க. 1 கிலோமீட்டர் நடக்க முடியாது யாருனாலையும். அந்த அளவுக்கு நம்மளுடைய சாப்பாடுகளே நஞ்சாயிருக்கு. நஞ்சாயிருக்கிற என்ன காரணம், இயற்கை வேளாண்மையில இருந்து எல்லாம் வெளியில வந்துட்டோம். செயற்கை உரங்கள் அவர்களுக்கு வெளிநாட்டுல இருந்து கொடுக்குற உரங்களை பயன்படுத்தணும். நிலமே இன்னைக்கு நஞ்சாயிருச்சு தம்பி. நீங்க உங்க ஏரி உங்க ஏரியில குளங்கள் கம்மாய் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த தண்ணி இருக்கும் போது மீன் பிடிப்பீங்க. அப்ப அதுக்கு அந்த புழு மண்புழு விட்டுவீங்கல்ல? ஆமா. இப்ப நீங்க போய் எங்க ஈரமார்க்க இடத்துல வெட்டுவீங்க, உங்க நிலத்துல எங்கேயாவது நீங்க போய் மீன் பிடிக்கிறதுக்கோ இல்ல மண்புழு இருக்கான்னு வெட்டி பாருங்க. மண்புழு இருக்காது. மண்புழு இப்ப வந்து ஏன்னா நிலம் நஞ்சாயிருச்ச போது அங்க மண்புழு இருக்காது. முன்னோர்கள் வந்து ஒரு நிலம் வாங்க போறாங்க அப்படின்னா ஆட மாடு கோழியை கொண்டுட்டு போவாங்க. அந்த கோழி வந்து ஒரு இடத்துல கட்டிடுச்சுன்னா அந்த இடத்துல கீறி கீறி வந்து அந்த மண்புழு எடுத்துரும். அப்ப அந்த நிலம் நல்லா ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்லி நம்ம இது பண்ணி வாங்குவாங்க.
அதே மாதிரி மாட்டை வந்து ஒரு குச்சி முளைக்குச்சி வச்சு இறக்கி கட்டி விட்டுருவாங்க, அதை சுத்தி சுத்தி இந்த தண்ணி போக்குவரத்து இருக்கிற இடத்துல தான் போய் படுக்கும். அந்த மாதிரியான சில இது தமிழன் வந்து உலகத்துக்கு அறிவை கொடையா கொடுத்த ஒரு இன கூட்டத்துல பிறந்துட்டு இன்னைக்கு கல்வியவே வந்து கடன் கொடுத்து, அதாவது கடனுக்கு படிக்கக்கூடிய சூழலுக்கு தள்ளிட்டாங்க. கடன் வாங்கி நான் அறிவை கத்துக்கிற மாதிரி இருக்குது. அந்த அளவுதான் இந்த திராவிட திருவாரூருடைய ஆட்சி. அதுலயும் தான் இந்த வேளாண்மை இந்த இதெல்லாம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம். இந்த திராவிட திருவாரூருடைய ஆட்சியில நீங்க சொல்ற மாதிரி 50 ஆண்டு கால ஆட்சியில இப்படி செய்த சாதனை விவசாயிகளுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆட்சி வரும்போதும் அதாவது அந்த மின்சாரம் விவசாயிகளோட கடனை வந்து தள்ளுபடி பண்ணுவாங்க. இன்னைக்கு கலைஞரோட அவருடைய ஆட்சி காலத்துல மின்சாரம் ஒரு டைம் இலவசமா கொடுக்கப்பட்டது. இது இலவச மின்சாரம் விவசாயம், நீங்க இலவச மின்சாரம் கொடுக்குறீங்க, அவை நிலத்துலதான் அவன் பயிரிடுறான், ஏன் கடனாளி ஆகிறான்னு ஒரு நாளாச்சும் ஐயா யோசிச்சிருப்பாரா? ஐயா கலைஞர் அவர்கள் ஒரு முறை அத தள்ளுபடி பண்றீங்க, சரி பரவாயில்ல கடனாளிட்டான் பரவாயில்ல, அடுத்த முறை ஆட்சியில வரும்போது திருப்பி அதை தள்ளுபடி பண்றீங்கல்ல. ஏன் நீங்க அதுக்கு சிந்திச்சு நீங்க விவசாயிகிட்ட கேள்வி எழுப்பியிருந்தா? ஏன்னா விவசாயி விளைவிக்கக்கூடிய பொருளுக்கு அவன் விலை நிர்ணயம் பண்ண மாட்டான், வாங்கக்கூடிய வந்து அவன் விலை நிர்ணயம் பண்றான். ஆனா மத்த பொருளுக்கு அப்படி கிடையாது. எங்கேயோ இருந்து வந்து என் நாட்டுல என் மண்ணில என்னுடைய கனிம வளங்களை நீர் வளங்களை உறிஞ்சி எனக்கிட்டே திருப்பி விற்பான். அதை வந்து அழகா பேக் பண்ணி 45 ரூபா கொடுத்து வாங்கிட்டு போவோம். நம்ம எல்லாரும் வாங்கிட்டு போறோம். ஆனா ஒரு கிழவி கஷ்டப்பட்டு இதுல ஒரு கீரை கட்டு கொண்டு வந்து விற்றா, ரோட்ல வச்சு விற்கிற அப்படின்னா அதுல காடு வந்து நிக்கக்கூடிய காடு ஒரு 3 கோடி ரூபாய் கார் இருக்கும். அந்த கார் இருந்து கண்ணாடி இறக்கிக்கிட்டு 10 ரூபாய் கீரை கட்டுனா 5 ரூபாய் கேட்பான். அதே சூப்பர் மார்க்கெட் போங்க, 20 ரூபான்னு போட்டாலும் வாங்கி முடிக்கி வாங்கிட்டு வந்துடும். இது அப்படி மாறிடுச்சுங்க. அதாவது காலுக்கு போடக்கூடிய செருப்ப கண்ணாடி கூண்டுல பாதுகாப்பாகவும், பொருளுக்கு சாப்பிடக்கூடிய பொருட்களை ரோட்ல போட்டு விக்கிற நிலைமைக்கு வந்திருக்கு. அதனால விவசாயம் இயற்கையில பாதுகாத்ததுல இந்த திராவிட திருவாரூர்களுக்கு திராவிட ஆட்சியில எந்த பங்குமே கிடையாது. குறிப்பா இந்த 8 வழிச்சாலை வந்து முழுக்க முழுக்க இயற்கையோ கிட்டத்தட்ட 8 மலைகளுக்குள்ள உள்ள வருது. 8 மலைகளை தகர்த்து அந்த கனிம வளங்களையும் அந்த பாறைகளையும் தகர்த்து அங்கிருந்து கொள்ளை அடிக்கிறது. கிட்டத்தட்ட 2 லட்சம் மரங்களுக்கு மேல 1,500,000 கணக்கான மரங்கள்ல அழிக்கப்பட்டு அதுல போட போறாங்க அந்த ரோடு. அதாவதுக்கு இதுல விளை நிலங்கள் பல மடங்கு இருக்கு. ஐயா எடப்பாடி சொல்றது என்னன்னா, நீங்க விளைவிக்கக்கூடிய பொருட்கள் பொருளை வந்து சீக்கிரம் கொண்டு போய் சென்னையில சேர்த்துடலாம் அப்படின்னு. சரி, நாங்க விளைய வைக்கிறோம், எங்க விளைய வைக்கிறது? நிலத்துல இருக்கிற விளை நிலங்கள்ல மேலதான் நீங்க ரோட போடுறீங்க, நாங்க எங்கேயா விளைய வைக்கிறது? சரி, நாங்க எங்கிட்ட ஒண்ணு விலைய வச்சு கொண்டு போறோம் வச்சுக்க, டோல்கேட்ல ஒவ்வொரு டோல்கேட்டுக்கும் பணம் வசூலிக்கும். இப்ப அந்த காய்கறியை நான் போய் எந்த ரேட்ல நாங்க விற்கிறது? அப்ப டோல்கேட் காட்டு காய் மேல தானே ஏறும், விலைவாசி ஏறுமா ஏறாதான் நிறைய இருக்குது தம்பி. அதாவது இயற்கை வளங்களை இவர்கள் வந்து பாதுகாக்கல அப்படிங்கறதான் உண்மை. ஓகே, ஆனா இப்ப வந்து என்னன்னா, நாம் தமிழ் கட்சியில நீங்க இருக்கீங்க, இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற திட்டங்கள் எல்லாம் சாத்தியம் இல்ல அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் கருதுறாங்க. அது சாத்தியமா? உங்களோட திட்டங்கள் அனைத்தும் சாத்தியமா? இயற்கை வளங்களை பேணி பாதுகாக்க உங்களிடம் உள்ள திட்டங்கள் அனைத்தும் சாத்தியமானதா இருக்கும் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? எப்படி சாத்தியம் இல்லைன்னு சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. அதாவது மக்கள் இப்படிதான் ஏதாச்சும், அதாவது இந்த அதாவது எதையுமே முயற்சி பண்ணாம சும்மா வாயில பேசிட்டு இருந்தா சாத்தியம் இல்லதான். நாங்க அசாத்தியமான ஒன்றை சாத்தியமாக்க துடிக்கக்கூடிய பிள்ளைகள். நீங்க செயற்கை உரத்தை நம்பிதான் நீங்க விவசாயம் பண்ணணும், இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ற சூழல இருக்கீங்க. ஆனா என் பாட்டனையும் முப்பாட்டனும் பண்ணியிருக்கானே, எந்த இயற்கை விவசாய அது செயற்கை உரங்களை நம்பி இருந்தாப்ல, யூரியா பொட்டாசி இதெல்லாம் நம்பியா இருந்தாங்க, இயற்கை வேளாண்மை பண்ணாங்க, நல்ல உணவை உண்டாங்க, 90 வயசு 100 வயசு வரைக்கும் அருமையா வாழ்ந்துட்டு போனாங்க. ஏன்னா அன்னைக்கு காற்று மாசு உடையாது, இயற்கை வேளாண்மை தான் முக்கியமா. வேளாண்மைக்கு என்னுடைய நாட்டு மாட்டு இனத்தை வந்து அடிச்சுட்டு இந்த ஆட்சியாளர்களுக்கு தெரியாமையா வந்தாங்க. அந்த பீட்டா கம்பெனிக்காரன், பீட்டா கம்பெனிக்காரனுக்கு பீட்டா கார்பரேட் நிறுவனத்துக்கு என் மாட்டு மேல அவனுக்கு என்ன வளர்க்கிறேன் ஜல்லிக்கட்டை தடை பண்ணி இதெல்லாம் ஒரு உள்ள வந்து ஏகப்பட்ட அரசியல் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த நாட்டு மாட்டினுடைய பாலும் சரி, ஏன்னா இனப்பறக்கத்துக்கு இப்ப ஜல்லிக்கட்டு காலையில இனப்பறக்கத்துக்கு நம்ம பயன்படுத்திக்கணும், நல்ல வீரியமா இருக்கக்கூடிய காலையில இனப்பறக்கத்துக்கு பயன்படுத்துறோம். ரெண்டாவது அதுல நாட்டு மாட்டினுடைய பால் வந்து நம்ம தாய்ப்பாலுக்கு இடையாகவே இருக்கும், அந்த அளவுக்கு ஒரு சத்து வாய்ந்தது. அதோடைய சாணமும் கிட்டத்தட்ட நம்மளுக்கு உரமா பயன்படுது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய அந்த சர்ச்சை மாடுன்னு சொல்றாங்க, வெளிநாட்டு ரகம் இருக்குது பாத்தீங்களா, அது வந்து அதிக பால் தரும், ஆனா அதோடைய சாணம் ஒன்னத்துக்குமே பயன்படாது, அந்த பாலுமே ஒன்னத்துக்குமே பயன்படாது.
அந்த பால் வந்து அதிக முறை பயன்படுத்தக்கூடிய பெண்கள் அதிகம் பயன்படுத்தின அதாவது குழந்தைகள் இருந்து பயன்படுத்திட்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட 10-12 வயதுக்குள்ள அவங்க வயது ஈன்றுவாங்க. அந்த அந்த குறைந்த வயதுக்குள்ள அப்படி அந்த வயது இதுக்கு வரக்கூடாது. ரெண்டாவது இந்த பால் குடிச்சோம்னா அதுல இயற்கையாவே சர்க்கரை நோய் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனா நம்ம நாட்டு மாட்டு பால் அதெல்லாம் கிடையாது. பால் நம்மளுக்கு கம்மியா தரும், 1 லிட்டர் 1.5 லிட்டர் அவ்வளவுதான். ஆனா ரொம்ப சத்து வாய்ந்தது அதாங்க கரெக்டா இருக்கும். நீங்க காலையில 1 30 லிட்டர் சாயந்தரம் 1 லிட்டர் அதெல்லாம் உயிரா இல்ல வேற என்ன மாட பால் தர்ற மாடா இல்ல மிஷினா? இன்னைக்கு வந்து மக்கள் வந்து பூரா நம்ம மாட்டு இனத்தை நாட்டு மாட்டு இனத்தை அழிச்சிட்டு கேவலம் பணம் நல்ல பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்றதுக்காக நஞ்சத்தான் செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த தர்சி மாட்டுடைய பாலை வாங்கி வித்துக்கிட்டு இருக்கோம். ரெண்டாவது காய்கறி இன்னைக்கு நம்ம உற்பத்தி பண்ணி இது பண்றது பூரா இன்னைக்கு செயற்கை முழுக்க முழுக்க செயற்கை உரமா தான் இருக்கு. செயற்கை உரம் இல்லாம இன்னைக்கு விவசாயமே இல்லை. அப்புறம் காய்களை வந்து ஒரு கெமிக்கல்ல முக்கி தான் கொடுப்பாங்களாம், ஏன்னா அது கெட்டு போகாம இருக்குமா? நீங்க ஒரு சமய காலத்துல பாருங்க, அந்த பூச்சி கத்திரிக்காய் அந்த தக்காளி காய்கறி எல்லாம் பூச்சி ஏறும். இப்ப நீங்க ஒரு மார்க்கெட்டுக்கு போங்க, இப்ப போயிட்டு கத்திரிக்காயிலயோ அல்லது இதுலயோ எதுலயாச்சும் உள்ள பூச்சி இருந்து எடுத்துருங்க பாப்போம். இல்ல நீங்க நினைக்கலாம் என்னன்னா பூச்சி கத்திரிக்காய் கேக்குறாரு அப்படின்னு. அதாவது சத்து உள்ளது, அந்த நஞ்சு இல்லாத ஒரு இடத்துலதான் அந்த பூச்சி வைக்கும் புழு ஏறும். அப்ப இப்ப அந்த காய்கள்ல பூரா அந்த அந்த மருந்துகளை பயன்படுத்துறதுனால ஆட்டோமேட்டிக்கா அந்த அது நுண்ணுயிரி, அதனால உடனே செத்துருது. நம்ம மனுஷர்கள் கொஞ்சம் பெரிய உருவன்றால கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான் வித்தியாசம். நுண்ணுயிரிங்கிறதா சின்ன உயிரிங்கனால உடனே செத்துருது, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கோம், அதெல்லாம் சாப்பிடும், வேற ஒண்ணும் கிடையாது. இது இன்னுமே இப்படியே அந்த செயற்கை உரங்களை பயன்படுத்திக்கிட்டு அந்த நாட்டு மாடு மணிக்கணும். நாட்டு மாடு வந்து முக்கியமா அழிப்பு அழிக்கிறதுக்கான காரணமே வந்து நம்ம முன்னோர்கள் வந்து மாட்டை வேளாண்மையுடைய பங்காளன்னு சொல்றதுக்கான காரணம் வந்து அவ்வளவு உதவிச்சு. அதாவது நெல் போடுறதா இருக்கட்டும், இந்த இதெல்லாம் வந்து கலப்பையை போட்டு நெல் மாடை வச்சு உழுதுக்குறாங்க. ரெண்டாவது அந்த கருது அறுத்து தழுக்கடிக்கணும்னு சொல்லுவாங்க, அதையும் மாட்டை வச்சு பயன்படுத்துவாங்க. அப்புறம் அந்த வைக்கோலை ஏத்திட்டு போறதுக்கு அந்த அடித்த நெல்லை வீட்டுக்கு கொண்டு சேர்ப்பதற்கு மாடையே வண்டி வச்சு கட்டி எல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதனால மாட்டுக்கு என்ன பலன் அப்படின்னா, இப்ப பாருங்க அந்த ஒரு பயிர் இருக்குது அப்படின்னா அதுல வந்து அடி காட்டுக்கு நடு மாட்டுக்கு நுனி வீட்டுக்கு, அதாவது நெல் வந்து நம்ம வீட்டுக்கு கொண்டு போயிடுறோம், அதுல நடுப்பகுதி வந்து மாட்டுக்கு தீ இதுவா கொடுத்துறோம், தீ உணவு இதுவா வைக்கோல கொடுத்துடுறோம். அதுல வந்து நம்ம நடு காட்டுக்கு இது அடி காட்டுக்கு அப்படின்னா நம்ம கொஞ்சம் விட்டுதான் இருப்போம். அது ஏன்னா அது அந்த நிலத்துக்கு உரமாகவும் அதை பயன்படுத்திக்கலாம். அப்ப அந்த மாதிரியான ஒரு சூழல்ல சுழற்சி முறையா அந்த நம்ம மாடுகள் வந்து நம்மளுக்கு வந்து அவ்வளவு உதவியா இருந்தது. அப்ப இதை தடை பண்ணணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப குறிக்கோளா இருந்துட்டு அத நாட்டு மாட்டு இனத்தை அழிக்கிறதுல ரொம்ப முழுமூச்சா செயல்பட்டு அதுல இது பண்ணாங்க. அப்புறம் நம்ம இளைஞர்கள் மூலமா அது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து இன்னைக்கு அதை காப்பாத்தி வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த நம்மளுடைய இயற்கை வேளாண்மையும் இயற்கை வளங்களையும் பாதுகாக்கிறதுக்கு நம்ம நாட்டு இளைஞர்கள் வந்து முன்வரணும் அப்படின்றது என்னுடைய ரொம்ப ஒரு தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா ஒரு எங்க பாரியாண்ட பரம்பு மலை என்ற அதுல வந்து மிகப்பெரிய அது நாங்க வந்து அதை ஒரு மலையை வந்து தெய்வமா வழிபடும். இன்னைக்கு அந்த மலையை வந்து கேவலம் பணத்துக்காக கல்குவாரி ஆக்குறதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. ரொம்ப மிகுந்த வலியோட அந்த பகுதியில இருக்கக்கூடிய ஏன்னா அதில் நானும் ஒருத்தேன் அப்படின்ற போது அது அவ்வளவு வலியா இருக்கு. என்னடா நம்ம முன்ன கண்ணாடி இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் வருது. இவ்வளவு பேர்கள் போராட்டம் பண்ணி கூட தமிழக அரசு இன்னும் செவி சகிக்காம இருக்கிறது. மக்களுடைய உணர்வுக்கு மதிப்பளிக்காத ஒரு அரசு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இங்க தனிப்பெரும் முதலாளிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொடுத்தே மக்கள், ஏன்னா இவர்கள் காசு கொடுத்தாலே ஓட்ட வாங்குறாங்க, அதனால கேள்வி கேட்கும் அதிகாரம் மக்களுக்கு இல்லாத ஆயுது. அது இந்த மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. அது எப்பவுங்க புரிய போகுது அப்படின்றது தெரியல. அந்த பரம்பலை பாரியாண்ட பரம்பலையை பாதுகாக்கணும். ரெண்டாவது முத இந்த 8 வழிச்சாலையே அவசியம் இல்லாத ஒண்ணு, இதை முழுக்க தடை விதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். நாம் தமிழர் கட்சி சார்பா வழக்கு தொடுக்கப்பட்டது April 8, அதாவது 2019 அந்த இது தீர்ப்பு வந்துச்சு நினைக்கிறேன், நில உபகரிப்பு இதுக்கு. அப்பயில ஐயா அன்புமணி அவர்களும் அந்த நில உரிமையாளர்கள் மூலமா போடப்பட்ட வழக்கு தடை விதித்து அப்ப திருப்பி இதை இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. என்ன பண்றாங்க அப்படிங்கிறது இல்லை. ஆனா அவங்க கொண்டதுல ஒரு இதுவா இருக்காங்க, அது 8 வழிச்சாலை போட்டே ஆகுன்றதுல உறுதியா இருக்காங்க. மக்கள் தான் அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் தான் இது பண்ணணும். ரெண்டாவது இதை வந்து தடுக்கணும். ஏன்னா இந்த எல்லாமே
இப்ப கேரளாவில எடுத்துக்கோங்க, நீங்க போய் அங்க ஒரு மண் எடுத்து வர முடியுமா? கர்நாடகாவில போய் எடுத்துட்டு வந்துட முடியுமா? அப்ப இங்க வந்து எல்லாமே எடுத்துட்டு போகலாம் அப்படின்னா இது என்ன மாதிரியான அணுகுமுறை? இவங்க காமராஜர் ஆட்சியை நாங்க குடுப்போம் குடுப்போம் சொல்றப்ப காமராஜர் ஐயா நல்லது பண்ணாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. காமராஜர் ஐயா ஆட்சியை குடுப்போம் சொல்றாங்க, இவரும் தமிழர் தானே ஆள்றாரு. அப்போ நீங்க சொல்றது எல்லாமே ஒரு விதத்துல இடிக்கிற மாதிரி இருக்குங்களே, என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாங்களா? நாங்க தமிழர்நாட்டு மக்களுக்கு சரியா இருக்கா சரியா இல்லையா அப்படிங்கறத சுயமா சிந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்காரு ஐயா எடப்பாடி. எனக்கு அதான் ஒரு கேள்வி ஐயா. காமராஜர் அவர்கள் ரெண்டு பிரதமர்களை பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நிலையில இருந்தாரு. அதாவது இப்ப வந்து ஒண்ணும் இல்ல, ஒரு அணை கட்டுறதுக்காக ஒரு இடத்துக்கு போறாரு, பக்கத்துல ஒரு அந்த ரப்பர் எஸ்டேட் வந்து ஒண்ணு இருக்குது. அந்த ரப்பர் எஸ்டேட்டு இந்த அணை கட்டுனா அந்த ரப்பர் எஸ்டேட் வந்து அடியாயிடும், அதாவது அது எடுக்கிற மாதிரி ஆகுது, அதை அழிச்சுட்டு தான் போடுற மாதிரி வரும். அப்ப அந்த ரப்பர் எஸ்டேட் முதலாளிகள் வந்து ஐயா காமராஜர் இடத்துல வந்து கேக்குறாங்க, ஐயா இந்த நீங்க இந்த அணை இங்க நீங்க கட்டினீங்கன்னா எங்களுக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனை வருங்க, இதை நீங்க அழிச்சு பண்ற மாதிரி தான் எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியா, சரி சரி. எத்தனை குடும்பங்கள்ல பாதிக்கப்படுறீங்க? கிட்டத்தட்ட ஒரு 50 குடும்பம் என்னமோ சொன்னாங்க, 50 குடும்பம் பாதிக்கப்படுறீங்களா? சரி, இந்த அணையினால நான் பின்னாடி அங்கிட்ட ஒரு 5000 குடும்பங்கள், 2-3 கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிராமத்துக்கு மேல இருக்குது. இப்ப இந்த அணையை கட்டுறதுனால அவர்கள் வந்து அதுல கொஞ்சம் பயனடைகிறாங்க. நீங்க வேணா ஒண்ணு செய்யுங்க, உங்களுடைய சார்பில் நீங்க போய் அந்த மக்கள்கிட்ட கேட்டுட்டு வாங்க, ஆனா வேண்டாம் சொல்லிட்டா நான் நிறுத்திடுறேன். நீங்க உங்க 50 குடும்பத்தாருடைய வாழ்வாதாரத்தை பாக்குறீங்க, நான் அந்த 5000 குடும்பத்தோடைய வாழ்வாதாரத்தை பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு மக்கள் வந்து மக்களுடைய குறையதான் பாக்கணும், தனிப்பெரும் முதலாளிகள் வந்து பாதிக்கப்படுறான் அப்படின்னா அவனுக்கு வேறு மாற்று ஏற்பாடுகள் பண்ணி கொடுக்கலாம், எவ்வளவு ஏற்பாடுகள் பண்ணி கொடுக்கலாம். 5000 பெருசா 50 பெருசா அப்படிங்கிற பாக்கும்போது ஒரு தலைவர்ன்ற முறையில அவர் அதுதான் சரியாத்தான் பண்ணிருக்காரு, அதை அழிச்சுட்டு அந்த அணையை கட்டி கொடுத்துருக்காரு. அது மாதிரி இங்க வந்து எல்லாருக்கும் நல்லவனா வாழ்றது ரொம்ப சிரமம் தான், ஆனா அதுக்காண்டி அநியாயத்துக்கும் அதாவது இங்க ஆட்சியாளர்கள் வந்து ஒரு தொகுதியில போட்டி போடுறாங்க அப்படின்னா 50 கோடி 100 கோடின்னு முதலீடு போடுறாங்க அப்படின்னா அது வந்து 200 கோடி 300 கோடியா சம்பாதிக்க முடியும்ன்ற நம்பகத்தன்மையினாலதான் போடுறாங்க, இல்லைன்னா அந்த முதலீடு போட மாட்டாங்க. நீங்க நல்லா பாருங்க, ஒரு கடை வைக்கிறோம் அப்படின்னா அது கொஞ்சம் முதலீடு தேவை, அது லாபத்தேவைக்காக நம்ம போடுறோம். அதே மாதிரிதானே அந்த அவங்க போடுற அந்த முதலீடும் பணத்துக்கு ஓட்டுக்கு பணத்தை கொடுத்துட்டு ஓட்டை வாங்கிட்டு அவன் நாட்டம் வைக்கிறான், அவ்வளவுதான் வித்தியாசம். அந்த மாதிரிதான் இப்படி ஒவ்வொன்னா களவு போயிட்டே இருக்குது. அதே மாதிரி ஐயா காமராஜர் ஆட்சி காலத்துல வந்து நீங்க சொன்னீங்க இந்த மாதிரியான ஒரு எந்த ஒரு இதுமே இது பண்ணல, அவருடைய சென்னை அந்த இதுல மெரினா கடற்கரையில பேசும்போது கூட என்னையா இல்லை நம்மள்கிட்ட, நம்ம வந்து நம்மளுடைய கூட கஞ்சியும் நம்ம குடிச்சு நம்ம இருக்குவோம், அடுத்தவன் போய் கை நீட்டுறதுக்கு நம்ம அடிச்சு புடிச்ச சுதந்திரத்தை வாங்கணும் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருந்தார். சாரு பொருளாங்கிறது அதுதான், அவருக்கு சொல்ல தெரியல அப்படின்றாலும் மிக இதுவா சொல்லியிருக்காரு பாருங்க, அவர் படிக்கல ஆனா அது கரெக்டா சொல்லியிருக்காரு. ஏன்னா இப்ப நம்ம இங்க வீட்டுல இருக்கோம், நம்ம இப்ப நான் கொஞ்சம் ஏழையா இருக்கேன், என் வீட்டுல கஞ்சியும் ஊறுகாயும் தான் இருக்குது, பக்கத்து வீட்டுல பிரியாணி இருக்குன்னு சொல்லி நான் கை நீட்டிட்டுனா அதனால என்ன இருக்கோ அதை சந்தோஷமா வச்சு வாழ கத்துக்கணும். அதுக்காண்டி டெவலப் டெவலப் நீங்க முதல் நான் சொல்றேன், இயற்கையை அழிச்சுப்பட்டு அதுல நீங்க என்ன டெவலப் கொண்டு வரப்படி வளர்ச்சின்னு சொல்லி காட்டுவது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான ஒரு செயல். அது உருவாக்க முடியாத மனித சக்தியால உருவாக்க முடியாத மலைகளையும் ஆறுகளையும் அழிச்சுப்பட்டு குளங்களையும் குட்டங்களையும் அழிச்சுப்பட்டு நீங்க நான் சொல்றேன் நீங்க விவசாய நிலத்துல அழிச்சுப்பட்டு ரோட்டு போடுறீங்க, சாப்பிடறதுக்கு என்ன பண்ணுவீங்க? வேகமா சென்னைக்கு போறீங்க, சென்னை போய் சாப்பிடத்தானே போறீங்க, இல்ல வேற எதுவும் பண்ணுவீங்களா, இல்ல சாப்பிடாம இருப்பீங்களா? தவறு, இந்த அரசு முன்னெடுக்கக்கூடிய இந்த இதெல்லாம் ரொம்ப தவறான ஒரு அணுகுமுறை. ஏன் காமராஜர் ஆட்சி காலத்துல நாங்க குற்றத்தாட்சியை கொடுப்போம் அப்படின்னா நாங்க தற்சார்பு பொருளாதாரம் அந்த மாதிரி வச்சிருக்கோம், எங்களோட இயற்கை வேளாண்மை குறித்துலாம் கேட்டீங்க, நாங்கள் வந்து அதை பற்றி பேசணும் நிறைய இருக்கு. ஏன்னா நாங்கள் வந்து இப்போ வீட்டில் பண்ணுறது நாட்டில் பண்ண போகிறோங்களா, இப்போ நாங்கள் ஆடு மாடு கோழிலாம் வளைக்க சொன்னாலும் சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் மேடையில் பேசும்போது இந்த திராவிட திருவாளர்களுடைய தொண்டர்கள்லாம் பேசுனதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஒரு ஆட்டுக்காரன் எங்கள் ஒரு மாட்டுக்காரன் அப்படின்னாங்க. இப்போ நம்மையராஜி காலத்தில் என்ன கொடுத்தாங்க, லேப்டாப்பு இதெல்லாம் கொடுத்தாங்க இல்லை?
ஆடு மாடு கோழி எல்லாம் கொடுத்தாங்களே அது இது கொடுத்தாங்க மக்கள் பயனடையணும் சொல்லி கொடுத்தாங்கன்னா அதான் நாங்க சொல்றோம் நீங்க வீட்டுல வளர்க்குறீங்க நான் அதுல வளர்க்க போறோம் இப்ப அதான் சொல்றேன் பாருங்க அதாவது எந்த ஒரு இதையுமே ஒரு நல்ல ஒரு திட்டத்தை ஒருத்தர் சொல்றான் அப்படின்னா அது நல்ல விஷயமா இருந்தாலும் அவன் சொல்ற விஷ சொல்ற ஆள் தவறா தெரியுது அவங்களுக்கு அப்படிதான் எங்க என்ன சீமான் சொல்றது வந்து எல்லா இந்த திராவிட திருவாரூருக்கு சொந்தமா யோசிக்கும் இல்ல அப்ப சொல்றவங்களோட கருத்தாச்சு எடுத்துக்கணுங்களே சரி பாப்போம் அது மக்கள் தான் எல்லா கையிலயும் இருக்கு முக்கியமா வேளாண்மை இந்த இயற்கை வளங்கள் மலைகள் எல்லாமே பாதுகாக்கப்படணும் அப்படின்னா மக்கள் கையில தான் எல்லாமே இருக்கு இன்னைக்கு எங்க பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் போராடுறாங்க அந்த பரம்பு மலைக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு முன்னாடி செஞ்ச பிள்ளைதான் அவர் ஆட்சி காலத்துல அவங்க ஓட்டோ காசு வாங்கிட்டு ஓட்டுது போட்டிருப்பாங்க போட்டிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்கு நீங்க உங்களோட ஆட்சியாளருக்கு நேர்மையா தேர்ந்தெடுத்தீங்கன்னா அவர் நிக்க வச்சு கேள்வி எடுத்துக்கலாம்ல காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டதுனால பார்த்தா இப்ப திரும்ப அவங்க அங்க அவங்களுக்கு தானே ஓட்டு போட போறாங்க இப்போ காசு இப்போ இப்போ 2021 சட்டமன்ற தேர்தல் நடக்கும் பட்சத்தில் திரும்ப காசு வாங்கிட்டு அவங்கள தான் ஓட்டு போடுவாங்க அதுக்கு மாற்றமே வர மாட்டேங்குது ஏன் அது ஒரு கலாச்சாரம் ஆயிப்போச்சு அதாவது தேர்தல் என்று வந்தாலே நம்மளுக்கு காசு கொடுப்பாங்க நம்ம ஓட்டு போடுவோம் ஏன்னா அப்படி ஒரு நடைமுறையே வந்துருச்சு ஆனா ஓட்டு போடுறது நம்மளுடைய உரிமைங்கிறத மறந்து ஓட்டு போடுறது நம்மளுக்கு பணம் கொடுப்பாங்க யார் அதிகமா கொடுக்குறாங்க ஓட்டு போடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு இன்னைக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்கலன்னு சொல்லி போடாடுற கதைனா நம்ம தமிழகத்துல மட்டும்தான் இருக்கு நீங்க இதே மாதிரி கேரளாவில போய் காசு நீட்டி பாருங்க செருப்பா அடிச்சு வரட்டி விட்டுரும் அதனாலதான் அந்த மாநிலம் ரொம்ப இயற்கை வளம் நிறைந்த மாநிலமாகவும் ரொம்ப செழிப்பும் செழிப்பாகவும் இருக்காங்க இப்ப கூடங்குளம் அணுமலை இருக்குல்ல முதல்ல கேரளாவுக்கு தான் வந்துச்சு அங்க நாங்க வெளிச்சத்துல வாடுறதோட என் மக்கள் உயிரோட வாடுறது முக்கியம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க ரெண்டாவது இந்த நேஷனல் ஹைவேயும் அங்கேயும் போச்சு வேண்டாம் இருக்கிறவரோட எங்களுக்கு போதும் ஏன்னா அவரு அங்க இருந்த ஐயா விஜயன் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா ஆமா இவர்கள் வந்து ரோட்டை போடுவாங்க தனிப்பெரும் முதலாளியை வராச்சு குறுக்க கேட்ட போட்டு என் மக்கள்கிட்ட பணம் வசூலிப்பா அது சரிப்பட்டு வராது எங்களுக்கு இருக்கிற ரோடு போதும் அப்படின்ற மாதிரி அவரு இது பண்ணிட்டாரு இங்க இருக்கக்கூடியவர்கள் சரியில்லை அதான் பிரச்சனைங்க இப்ப இதுக்கு 10,000 கோடிங்கிறதே ரொம்ப அதிகம் இந்த 8 வழி சாலைக்கு வந்து 10,000 கோடிங்கிறது அதிகம் ஏன்னா அந்த 8 வழி சாலைக்கு இவங்க கொண்டு வர சொல்ற கணக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலுமே நீங்க நிலத்துக்காரங்களுக்கு கொடுக்கறது ரெண்டாவது ரோடு அந்த இது பண்றதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 5,000 கோடி 4,000 கோடி தான் வரும் இன்னும் மீதி 6,000 கோடி என்ன கணக்கு அப்படிங்கிறது தெரியல எப்படி பார்த்தாலுமே பாருங்க நீங்க ஒரு 6 மணி நேரம் 3 மணி நேரத்துல போறீங்க போறதுக்கு அந்த இதுல நிலத்துல அதுவும் பாதி பூரா இந்த மலைகளை தகர்த்து அது ஒண்ணு போறீங்க வேளாண்மை நிலை வளங்களுக்கு அந்த விவசாய நிலங்களுக்கு மட்டும்தான் நீங்க பணம் கொடுத்து இது பண்ண போறீங்க அப்ப அப்படியே இருக்கும்போது நான் எவ்வளவு பணங்கள் மிச்சமாகும் அப்படிங்கறது கேட்கறதுக்கு ஆள் இல்லை அதனால அவங்க எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டாவது வந்து இதுல 8 மலைகள் கிட்ட அது பாதிக்கப்படுது 8 மலைகளை குடைஞ்சுதான் போகுது கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஏரிகளை அவங்க மூடி இது பண்ண போறாங்க மரங்கள் நிறைய அந்த இடத்துல வெட்டப்பட போகுது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த 8 வழிச்சாலையில இவரு சொல்றது என்ன அப்படின்னா வேகமா போகலாம் மக்களுடைய நேரத்தை கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப இங்க இருந்து சென்னைக்கு சீக்கிரம் போயிடுறோம் அதாவது 1.5 மணி நேரத்துல போயிடுறோம் ஆனா அங்க சென்னை அவுட்ல இருந்து சென்னை மெயின் சிட்டிக்குள்ள போறதுக்குள்ள 2 மணி நேரம் அங்கதான் நேரம் விரிவாக்கம் ஆகுது நீங்க விரிவாக்கம் பண்ண வேண்டியது மெயின் சிட்டிக்குள்ளதான் அதை விட்டுட்டு இங்க கொண்டாந்து விரிவாக்கம் பண்ணி என்ன பண்ண முடியும்னு தெரியல இப்ப இருக்கக்கூடிய 4 வழிச்சாலையில போனாலே 3.5 மணி நேரம் போயிடலாம் ஒரு கார்ல போனோம் அப்படின்னா 3.5 மணி நேரத்துல போயிடலாம் அதுலயுமே அதுக்கு முன்னாடியும் கூட போகலாம் அந்த டோல்கேட்ல அங்க 10-10 நிமிஷம் நிப்பாட்டிடுறான் அப்ப நீங்க விரிவாக்கம் பண்ண வேண்டிய இடத்துல விட்டுவிட்டு இதுக்கு நீங்க தலைநகரம் ரெண்டா வச்சுட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சுல ஏன் சேலத்துல இருந்து வேமா சென்னைக்கு நாங்க எதுக்கு போய் முட்டிக்கிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை நீங்க மதுரையை மாத்துங்க திருச்சியை மாத்துங்க ரெண்டு தலைநகரம் போயிடுச்சுன்னா சென்னையில கிடைக்கக்கூடியது திருச்சியிலயும் கிடைக்கும் மதுரையும் கிடைக்கும் போது மக்கள் அங்க போய் பிரிங்கி வெளிய மாட்டாங்கல்ல இப்ப சென்னையில போய் நீங்க ஒரு வாடகைக்கு ஒரு ரூம் எடுக்கிறதுன்னா ரொம்ப கஷ்டம் ஏன்னா அந்த அளவுக்கு அங்கே மக்கள் தொகை வந்து பிதிங்கி வழி சிட்டிக்கலாம் ஏன்னா கொண்டு வர ஸ்மார்ட் சிட்டி தான் கொண்டு வருவாங்க ஸ்மார்ட் வில்லேஜ் கொண்டு வர மாட்டாங்க இப்போ இதெல்லாம் மாற்றம் ஒன்றே நிலையானது அப்படின்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு மாறுறதுக்கு இருக்க இந்த பொருளாதார சூழ்நிலைக்கு மாறுமா அதான் என்னோட கேள்வியாக்கு முக்கியமான கேள்வி என்னன்னா இந்த பொருளாதார சூழ்நிலைக்கு இது மாறுமா ஏன்னா இப்போ வந்து என்னன்னா இஏ அப்படிங்கிற திட்டம் கொண்டாடுறாங்க இஏல பல்வேறு மக்களுக்கான நாசகார திட்டங்கள் இருக்கு
புதிய கல்விக் கொள்கை கொண்டாடுறாங்க, குலக்கல்விக் கொள்கை அந்த EAN சொல்றீங்க இல்ல, என்வரன்மெண்ட் இம்பாக்ட் அட்ஜஸ்ட் அப்படின்றது, அந்த அட்ஜஸ்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல் தக்க மதிப்பீடு. ஆமா, அதாவது வந்து இது வந்து சுற்றுச்சூழலை இயற்கை வளங்களை கார்பரேட்டுக்கு தாரை வாக்குறது. அதாவது இது வந்து முதல்ல மக்களுடைய கருத்து கணிப்பு கேட்கணும், இந்த சில சுற்றுச்சூழல் மாசு கட்டுப்பாடு வரி அந்த மாதிரி இடத்துக்கிட்ட எல்லாம் அனுமதி வாங்கணும்னு இருந்தது. இந்த 2006 ஒரு டைம் திருத்தம் கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து இவர் இந்த அதிபதி மேதாவிகள் கொண்டு வந்த திருத்தம் என்னன்னா, யாருக்கிட்டையும் கருத்து கணிப்பு கேட்க வேண்டியது இல்ல, அந்த பகுதியில வாழக்கூடிய கொஞ்சம் மக்கள்கிட்ட, அதாவது அந்த தொழிற்சாலை துவங்க போற இடத்துல அந்த மக்கள்கிட்ட மட்டும் வாங்கினா போதும் அப்படின்ற மாதிரியான இதை திருத்தி கொண்டு வந்திருக்கிறாங்க. இது எப்படி? அப்ப என் நாட்டுல எவன் வேணா வந்து ஏதாச்சும் ஒண்ணு ஆரம்பிச்சுட்டு போவான், யாரும் கேள்வி கேட்கக்கூடாதுன்னா இது எப்படின்னு எனக்கு ஒன்னும் புரியல. இவர் கொண்டு வந்தது அதுதான், மக்கள்கிட்ட அதிகாரம் கேட்க வேண்டியது இல்ல, மாநில அரசு கேட்க வேண்டியது இல்ல, இதுகிட்டையும் கேட்க வேண்டியது அப்படின்னா இது என்ன மாதிரியான அணுகுமுறை அப்படின்றது. இது வந்துச்சு அப்படின்னா நாடு சுடுகாடாயிடும், கார்பரேட்டுக்கான நாடாயிடும். அது வந்து அதுதான் இந்த இஏஏ கூட வந்து முக்கியமான அம்சமே. அதனாலதான் அவர்கள் இந்த கொரோனா டயத்துல அதை அமல்படுத்த துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மக்கள் கருத்து கணிப்பு நேரத்துல கூட கொஞ்சம் குறைச்சுக்கிட்டாங்க. அப்புறம் இதுல நீதிமன்றம் தலையிட்டு இல்ல நீங்க ஏன் இவ்வளவு அவசரமா இது பண்றீங்க, மக்களுடைய கருத்து கணிப்பு கேட்டு இது பண்ணேன் அப்படின்னு சொல்லி அதை August 11 வரைக்கும் மாத்தினாங்கன்னு நினைக்கிறேன். அதனால இந்த மத்திய அரசு, இப்ப இருக்கக்கூடிய மத்திய அரசு என்பது வந்து மக்களுக்கு ஆதரவான எந்த ஒரு திட்டத்தையும் அமல்படுத்தல. நீங்க பாருங்க, அவர் கொண்டு வந்த எல்லா திட்டத்துக்கும் மக்கள் போராடி இருக்கா செத்துருக்கு. ஏன்னா இவர்கள் மக்களுடைய ஆதரவுல அதிகாரத்துக்கு வந்திருந்தா பரவாயில்ல, அவர்கள் எதை நம்பி அதிகாரத்துக்கு வந்தோம்னா அவர்களுக்கே தெரியும். அதனால மக்களுடைய உணர்வுக்கு அவங்க மதிப்பிடிக்க மாட்டாங்க. இது வந்து மக்களுடைய கையில தான் இருக்கு. ஒரே இதுல நீங்க சொன்ன தலைப்புக்கு நான் சொன்னது கேட்கறது வந்து மக்கள் தான் இதை எல்லாமே சரி பண்ணணும். உங்களுக்கான ஆட்சியாளர்களை, உங்களுக்கான ஆட்களை நீங்க தான் தேர்ந்து சரியா எடுக்கணும். ஏன்னா தன் வீட்டை பாதுகாக்கிற மாதிரி நீங்க நாட்டையும் பாதுகாக்க நினைக்க தவறியதுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிள்ளைகள் வந்துகிட்டு இருக்கு. உன் வீட்டுக்குள்ள வந்து நான் இப்ப நான் ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா நீ வந்து ஒரு ஆளுக்கு ஓட்டு போடுற அப்படின்னா, இப்ப நான் உனக்கு 1000 ரூபாய் கொடுத்தா உன் வீட்டுல என்ன ஒரு நாளைக்கு தலைவரா ஏத்துக்குவியா? ஆனா அந்த பிள்ளைய வந்து நாட்டுல விட்டுட்டாங்க. இப்ப என் வீட்டுல எங்க அப்பா சரியில்லைன்னு இருக்கா, இன்னொருத்தர் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னா தன்மானம் எனக்கு இல்லையா, எங்க ஐயா எடப்பாடி சரியில்லை, அதுக்காக எங்க ஐயா ரஜினிகாந்த் எல்லாம் வந்து ஆளுங்க முடிச்சா அதான் சொல்ற. ஆனால பையன் மாதிரி எங்களை வந்து எவன் வேணாம் ஆளலாம், மதுரை போற வேணாம் ஆளலாம், ஆனா இந்த மாநிலத்துல என் மாநிலத்துடைய உரிமைகளுக்காகவும் என் மொழிக்கான உரிமையை நாங்க பேசும்போது என்ன பாசிஸ்டா தெரியுது. கர்நாடகத்துல தமிழ் பதாதையை கூட வைக்க விட மாட்டான், தமிழ் பேர் பதிச்ச பதாதையை கூட இருக்க விட மாட்டான், அவ்வளவு இதுவா இருக்காங்க. அதெல்லாம் அவங்க பாசிஸ்டா தெரியாது இந்த தேசிய கட்சிக்காரர்களுக்கு, இந்த திராவிட திருவாளர்களுக்கு. அரைநூற்றாண்டுகாலம் இந்த திராவிட அரசியல்ல, அதாவது தமிழர்களிடத்த தமிழ் தேசியம் பேசுறது இவர்களுக்கு வந்து பொய்ன்னு சொல்லுவாங்க, போலி தமிழ் தேசியம் சொல்லுவாங்க. ஆனா திராவிடம் என்ற சொல்லி எங்க இருக்குன்னு தெரியல, அந்த இனம் எங்க இருக்குன்னு தெரியல, அவருக்கான மொழி எங்க இருக்குன்னு தெரியல. அங்க 1000 கண் தோன்றா தல் தோன்றா முன் தோன்றா மூத்த குடி நாங்க, எங்களுக்கு மொழியும் இருக்குது இனமும் இருக்குது எங்க நிலமும் இருக்குது, நாங்க இந்த நிலத்துல தமிழ் தேசியம் பேசிடக்கூடாது. ஆனா இவர்கள் எங்கிருந்து வந்தாருன்னு தெரியல, திராவிடம் என்ற சொல்ல கொண்டு வந்துட்டு அரைநூற்றாண்டுகளாக தமிழர்கள் அடிமைப்படுத்தி ஆண்டுட்டாங்க. இது அந்த கட்சியில பயணிக்கக்கூடிய மாமே மச்சனைங்களுக்கு அண்ணன் தம்பிகளுக்கு தெரிஞ்சு எப்ப மாறுறாங்களோ அது வரைக்கும் இந்த மாதிரியான நிலைதான் இருக்கும். முதல் மாற்றம் வந்து மக்கள்கிட்ட இருந்து தான் வரணும், இதெல்லாம் பாதுகாக்கணும் மக்களுடைய கையில தான் இருக்கு. நன்றி தம்பி. நன்றி அண்ணா, உங்களோட விவாதத்த இந்த தருணம் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. உங்களின் அரசியல் பயணமானது நீடிக்கட்டும், நாம் தமிழ் கட்சி ஆட்சிக்கு அமர்ந்தால் நல்லது நடக்கும் என்ற ஒரு கருத்தையும் நீங்க முன் வச்சிருக்கீங்க, மிக சிறப்பு. மக்களால் தேர்ந்தெடுக்கின்ற அரசாங்கம் மக்களுக்காக இருக்க வேண்டுமே தவிர தனியார் முதலாளர்களுக்காக இருக்கக்கூடாது என்ற ஒரு கருத்தையும் முன் வச்சீங்க, சிறப்பாக இருந்தது. இயற்கை வளங்களை பேணி பாதுகாக்கவும் மக்கள் முன்னெடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் முன் வச்சிருக்கீங்க, சிறப்பாக இருந்தது. ஒரே வரியில சொல்ல போனா மக்களால் தான் எல்லாமே மாற்றம் அடையும் அப்படிங்கிற ஒரு பதாகையை நீங்க முன்னெடுத்திருக்கப்ப அதை வரவேற்கத்தக்க ஒன்றா நான் பாக்குறேன். நன்றி அண்ணா, உங்களோட நேரம் எங்களுக்கு எனது வலையொலிக்காக செலவிட்டதாக மிக்க நன்றி. உங்களது பயணம் சிறக்கட்டும், நன்றி. குடியுரிமை வாதம் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது. இந்த வலையொலியானது மக்களுக்கானது மட்டுமே. நன்றி, வணக்கம். நன்றி.